எங்கள் ஒரு மண் வாசனை அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரட் ஹல்வா தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேரட் தேவை அதுக்கப்புறம் நெய் சக்கரை அதுக்கப்புறம் பால் இந்த நாலு பொருள் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக கேரட் ஹல்வா பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாய் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நெய் வந்து நம்ம சேர்த்தணும் நெய் நான் வந்து நாலு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நெய் டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யை கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஹல்வாக்கு வந்து நெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நெய் நல்லா உருகிடுச்சு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை வந்து எடுத்து போட்டுடலாம் நான் வந்து கேரட் வந்து அஞ்சு கேரட் எடுத்திருக்கேங்க தோல் வந்து நம்ம சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை துருவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணணும் நெய்லேயே வந்து நல்லா கேரட்டை வ வதக்கிக்கணும் இப்போ நெய்யில் வதக்கியாச்சு அடுத்தது வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து காய்ச்சின பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரு கால் லிட்டர் இருக்கும் ஒரு பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து கேரட் வந்து பால்லையே நல்லா வெந்து வரணுங்க அதுவே நல்லா வெந்து மசியற மாதிரி ஆகணும் அந்தளவு வந்து வெந்து வரணும் நம்மளுக்கு அப்போ தான் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து நல்லா வெந்துட்ருக்கு நம்ம இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அப்பப்போ எடுத்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இப்போது சுகர் ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதில் வந்து நீங்கள் முந்திரி திராட்சை வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா ஏலக்காய் பவுடர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அது எதுவுமே சேர்த்தல அவ்வளோதாங்க நம்ம கேரட் ஹல்வா ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்